ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதாவது முதல் முறை பார்க்கக்கூடிய பார்வை தான் ரொம்ப மனசுல அடி ஆழத்துல போயிட்டு பதிஞ்சுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க மத்தவங்களை பார்க்கும் பொழுது உடனே ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா சில விஷயங்கள் கிடைக்கும். அது மேபி கம்யூனிகேஷனா இருக்கலாம், அவங்களோட அப்பியரன்ஸா இருக்கலாம், அவங்களோட லுக்கா இருக்கலாம், அவங்களோட பியூட்டியா இருக்கலாம், அல்லது லாங்குவேஜா இருக்கலாம், அல்லது ஸ்டைலா இருக்கலாம். அதே மாதிரி உங்களை மத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா உங்களை பத்தி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ உடனே ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்ட் நடந்துரும். அந்த ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்ட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல எப்படி பெறறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 8 பாயிண்ட்ஸ் மூலமா பார்க்க போறோம். இந்த வீடியோ முடிச்சதுக்கு பின்னாடி நீங்க இன்கேஸ் ஒருத்தர ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோல சொல்லப்பட்ட தகவல்களை நீங்க மனசுல வச்சுட்டு செயல்படும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இன்னுமே சூப்பரா அமையும். நம்பர் 1, ரிமெம்பர் தியர் நேம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் பார்க்க போகும்பொழுது அவரோட நேம மத்தவங்க மூலமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போன உடனே அவங்க நேம சொல்லும் பொழுது அவங்களுக்கு அடடே நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணவே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நம்ம நேம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இது மாதிரி ரிமெம்பர் தியர் நேம், அதாவது முதல் முறை அவங்களை பார்க்கும் பொழுது அவங்களோட நேம் சொல்லி கூப்பிடும் பொழுது அல்லது பேசும் பொழுது அவரோட பேரை யூஸ் பண்ணும் பொழுது ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஹேபிட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணது. அடுத்து ரெஸ்பெக்ட் தியர் டைம். ஒருத்தர் மீட்டப் பண்ண போறீங்க அப்படின்னா டார்னு டைமுக்கு போய் நிக்கணும். அந்த டைமுக்கு ரொம்ப முன்னாடியோ அல்லது ரொம்ப லேட் ஆயோ போகும் பொழுது அந்த இம்ப்ரெஷன் வந்துட்டு கிரியேட்டே ஆகாது. சோ சரியான டைமுக்கு சரியான இடத்துல போயிட்டு நிக்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது. சோ யாருனாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போற நபர்கிட்ட கரெக்டான டைம்ல போயிட்டு நில்லுங்க. இதுவே ஒரு பிக்கெஸ்ட் இம்ப்ரெஷனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து லுக் பாலிஷ்டு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க ரொம்ப வந்துட்டு பிரிஸ்கா இருக்கணும், ஃபேஸ் வந்துட்டு ஆயில் வழிஞ்சிட்டு அது மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கிளீன் அண்ட் கியூட்டா இருக்கணும். அதே மாதிரி உங்க ஷூ ஆகட்டும், ஷர்ட் ஆகட்டும், எந்த ஒரு டர்ட்டும் இல்லாம ரொம்ப பாலிஷ்டா இருக்கணும். இது மாதிரி இருக்கும் பொழுது உங்களோட பட்டன்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுருக்கணும், அதே மாதிரி ஹேர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். இன்கேஸ் உங்களோட ஃபேசியல் பியூட்டினஸ் ஏதாவது தேவை அப்படின்னா அதை கூட ஏற்படுத்திக்கோங்க. இது மாதிரி நீங்க பாலிஷ்டா இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சோ இது மாதிரி நீங்க பாலிஷ்டா இருக்கிறதும் ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்குது. அடுத்து பி கோர்டியஸ், அதாவது ரொம்ப பொலைட்டா இருக்கிறது, ரொம்ப உண்மையா இருக்கிறது, அதே மாதிரி பார்த்த உடனே பிரிஸ்கா பேசுறது, அதே மாதிரி ஆக்டிவா இருக்கிறது, இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல நீங்க பண்ணும் பொழுது இன்னுமே உங்களை இன்னுமே வேல்யூவா பண்ணி காட்டும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பி ஆத்தன்டிக், ரொம்ப உண்மையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசும் பொழுதே போய் பேசிட்டீங்க அப்படின்னா அல்லது மாத்தி மாத்தி பேசுனீங்க அப்படின்னா உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் எப்படி வரும்? சோ எப்பவுமே உண்மையா நடந்துக்கோங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒண்ணு பத்தி ஒரு டேட்டா சொல்றீங்க அப்படின்னா அந்த டேட்டா முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி மத்தவங்களை பத்தி எது தப்பா பேசாதீங்க. தப்பான விதத்துல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் பொழுது எதுவுமே பண்ணிடாதீங்க. சோ எப்பவுமே ஆத்தன்டிக் பர்சனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து லிசன் ஃபர்ஸ்ட் ஸ்பீக் லேட்டர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர மீட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப அவர் மனசுல பதியணும் அப்படின்னா அவரு பேசுற வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. அவரு பேசி முடிச்சதுக்கு பின்னாடி அது ஆன்சர் ஆவோ அல்லது க்வெஸ்சன் ஆவோ அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆவோ ஸ்பீக் லேட்டர், அதாவது அவரு முடிச்சதுக்கு பின்னாடி பேசும் பொழுது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். சோ இப்படி பண்ணும் பொழுதும் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இன்னுமே சிறப்பானதா அமையும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட், மைண்ட் யுவர் பாடி லாங்குவேஜ். உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்கிறது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் சரி உங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு போஸ்டர் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்லைட் ஸ்மைல் ஃபேஸோட இருக்கணும். அதே மாதிரி கோபப்படக்கூடாது, ஒரு எக்ஸ்பிரஷனோட பேசணும். அதே மாதிரி கண்ணை ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி பேசுறது, இது எல்லாமே ஓகேதான். ஓரளவுக்கு இருக்கிற பட்சத்துல சூப்பர். இந்த பாடி லாங்குவேஜ் பத்தி நம்ம சேனல்லயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சோ அதையெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. சோ பாடி லாங்குவேஜ் கரெக்டான விதத்துல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அவாய்ட் கண்டென்சியஸ் சப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுதே ஒரு சில கான்ட்ரவர்சியலான டாபிக், பொலிட்டிக்கலான டாபிக், ரிலீஜியஸான டாபிக் வந்துட்டு தவிர்த்துடுங்க. இது மாதிரி பண்ணும்பொழுது அவங்க எந்த ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. அதே மாதிரி எந்த ஒரு ரிலீஜியன்ல ரொம்ப பிலீஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதே மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்ல அவர் எந்த எது சார்பா இருக்காரு நமக்கு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ நீங்க தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்து
ஸ்டே கான்ஃபிடென்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்டா இருங்க. அந்த கான்ஃபிடென்ட் உங்க பாடி ஸ்ட்ரக்சர்ல மட்டும் கிடையாது, நீங்க பேசக்கூடிய வேர்ட்ஸ்லயும் ரொம்ப கான்ஃபிடென்டா பேசணும். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கறது உங்களை அவருக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கூட அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் அவரோட மனசுல இருந்து முதல்ல வெளியில வரும். அதன் மூலமா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். சோ எப்ப ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாலும் இந்த பாயிண்ட்ஸ் மனசுல வச்சுட்டு மீட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை.